வணக்கம் வேண்டுகின்ற செய்திகளுடன் நான் ரோஷன் இன்று திங்கட்கிழமை ஆழ்ந்த நிச்சயமற்ற நிலையில் இஸ்ரேல் ஒரு புதிய வேலை வாரத்திற்கு செல்கிறது ஈரான் மற்றும் அது ஆதரிக்கும் இயக்கங்களின் தாக்குதல்கள் ஏற்கனவே இஸ்ரேலியர்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்திக் ஈரான் மற்றும் அதன் லெபனானில் உள்ள ஆதரவு இயக்கம் ஹெஸ்போல்லாவின் இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்பார்க்கப்படும் பதிலடி தாக்குதல் நிலுவையில் உள்ள நிலையில் பல சர்வதேச விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு மற்றும் அங்கிருந்து செல்லும் விமானங்களை நிறுத்தி வைத்துள்ளன இது பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களுக்கு நாடு திரும்ப முடியாத நிலையை ஏற்படுத்திவிட்டது என்று இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்க தனக்கு அதிகாரம் இல்லாததால் பெயர் குறிப்பிட வேண்டாம் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறினார் விமான நிறுவனங்கள் டெல்டா யுனைடெட் லுப்தான்சா குழுமம் மற்றும் ஏஜியன்ஸ் ஏர்லைன்ஸ் ஆகியவை இஸ்ரேலுக்கான சேவைகளை இடைநிறுத்தியவற்றில் அடங்குகின்றன ஒரு மூத்த ஹெஸ்போன்னா தளபதி ஃபுவாட் ஷூக் செவ்வாய்க்கிழமை பைரூட்டில் ஒரு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார் பின்னர் மற்றும் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே புதன்கிழமை அதிகாலை டெக்ரானில் கொல்லப்பட்டார் அந்த இரு கொலைகளுக்கான பதிலடிகள் ஒரு பெரிய அளவிலான பிராந்திய யுத்தத்தின் தொடக்கமாக இருக்கலாம் என்ற சாத்தியம் உள்ளது இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சு வெளிநாடுகளுக்கு சென்ற பொதுமக்களை அவர்கள் இருக்கும் இடத்தை அவர்கள் இருக்கும் நாடுகளில் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களின் இணைய கணக்கெடுப்பில் அறிவிக்குமாறு அறிவித்துள்ளது மாற்று வர்த்தக விமானங்கள் உட்பட தீர்வுகளை ஒழுங்கமைக்க முயற்சிக்கவும் என்றும் கேட்டுக்கொண்டது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சென்று பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் சிக்கியுள்ளதாக நம்பப்படுகிறது இஸ்ரேலின் தேசிய விமான நிறுவனம் எல் இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் இஸ்ரேலியர்கள் நாடு திரும்ப அதிக விமானங்களை ஆனால் அவ்வாறு செய்வதற்கான அவர்களின் திறன் குறைவாக உள்ளது கோடை விடுமுறையில் உச்சத்தில் இஸ்ரேலிய விமான நிறுவனங்கள் ஏற்கனவே முழு திறனுடன் இயங்குகின்றன வெளிநாடுகளில் சிக்கியுள்ள பல இஸ்ரேலியர்களை தாம் செல்வது குறுகிய விடுமுறைகள் என்று கருதினர் இப்போது அவர்களால் நாடு திரும்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது போர் ஆபத்தையும் மீறி இஸ்ரேலில் தங்கள் குடும்பங்கள் வேலைகள் மற்றும் வாழ்க்கைக்கு திரும்ப ஆர்வமாக உள்ளார்கள் அவர்களை எதேன்ஸ் மற்றும் சைப்ரஸ் போன்ற இஸ்ரேலுக்கு அருகில் நாடுகளுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் பரிந்துரைக்கிறார்கள் ஒப்பீட்டளவில் குறுகிய விமான பயணத்துடன் இஸ்ரேல் திரும்பிவிடலாம் இஸ்ரேலை போலவே லெபனானிலும் சூழ்நிலை உள்ளது வார இறுதியில் விரிவடைந்து வரும் போர் பற்றிய அச்சங்களுக்கு மத்தியில் பிரிட்டன் கனடா பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் பொதுமக்களை உடனடியாக லெபனானை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தின ஆனால் பல விமான நிறுவனங்கள் பைரூட்டுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்களை ரத்து செய்துள்ளன மேலும் பல விமான டிக்கெட்டுகள் ஏற்கனவே விற்று தீர்ந்துவிட்டன என்று பைரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் கூறியது லெபனானை விட்டு வெளியேற விரும்புவோர் தங்களது டிக்கெட்டை உடனடியாக முன்பதிவு செய்துமாறு நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் என்றும் அமெரிக்க தூதரகம் கூறுகிறது ஆனால் முன்பதிவு செய்யப்படும் விமானங்கள் குறிப்பிட்ட தேதியில் இயக்கப்படும் என்பதற்கும் உத்தரவாதம் கிடையாது ஈரானில் உள்ள தமது பிரஜைகளை விரைவில் வெளியேறுமாறு பிரான்ஸ் வலியுறுத்தி உள்ளது பயணிக்க வேண்டிய பயணிகளை பொறுத்தவரை பயண இடையூறுகள் அவர்களின் சொந்த விதியின் கட்டுப்பாட்டில் இல்லை மோதல்களை அமைதிப்படுத்துவதற்கான தெளிவான திட்டம் இல்லை என்ற உண்மை பலரது நிலைமையை கேள்விக்குறியாக்குகிறது எந்த ஒரு ஈரானிய மற்றும் ஹெஸ்போல்லாவின் பதிலடி நடவடிக்கை எப்போது தொடங்கக்கூடும் என்பதை பார்க்க இஸ்ரேலிய அரசாங்கம் காத்திருக்கிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் அதன் பின்னர்தான் தான் எந்த ஒரு அடுத்தடுத்த பதிலடியின் வலிமையை இஸ்ரேல் தீர்மானிக்கும் மேலும் நிலைமையை கட்டுப்படுத்த வேலை செய்ய வேண்டுமா அல்லது ஒரு முழுமையான பிராந்திய போரை தொடங்க வேண்டுமா என்ற முடிவு அதன் பின்னரே எடுக்கப்பட முடியும் என்றும் அவர்கள் கூறினார்கள் காசாவில் போரை தூண்டிய தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல் தொடங்கி கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு பின்னர் இப்போது சூழ்நிலை மிகவும் சிக்கலாக மாறியுள்ளது என்று இஸ்ரேலின் இடதுசாரி ஹரட் செய்தித்தாளின் ராணுவ விவகார ஆய்வாளர் அமௌஸ் ஹரீஸ் நேற்று ஞாயிற்றுக்கிழமை எழுதினார் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் நிச்சயமற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஈரானும் அதன் ஆதரவு இயக்கங்களும் பல ஆண்டுகளாக செய்து வந்த உக்திகள் முன்பு போல இனியும் பலிக்காது இதற்கு மேலும் ஈரான் தாம் பின்னணியில் நின்று கொண்டு ஆதரவு இயக்கங்களை விட்டு தாக்குதல் நடத்துவதோடு நின்றுவிட முடியாது போரில் ஈரான் நேரடியாக இறங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேல் போதும் இல்லாத சவால்களை முன்வைத்து பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்ஜாகு தனக்கு கீழ் பணி புரிபவர்களுக்கு ஒரு தெளிவான உக்தியை முன்வைக்கவில்லை என்று எழுதினார் கடந்த வார இறுதியில் லெபனானுடனான எல்லையில் தொடர்ந்து மோதல்கள் ஒரு பக்கம் காசாவில் ஈரானிய ஆதரவு குழுவான ஹமாஸ் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீனிய இயக்கங்களுக்கு எதிரான இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் மறுபக்கம் தொடர்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் திரு நேத்தன்ஜாகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஈரானின் தீய எதிர்ப்பின் அச்சுக்கு எதிரான பல முன்னணி போர் விரிவு வாய்ப்புப்பதாக கூறினார் அவர் மேலும் தெரிவித்த பொது இரானிய எதிர்ப்பின் அச்சு கூட்டணியின் ஒவ்வொரு கரங்களையும் பெரும் பலத்துடன் தாக்குகின்றோம் தாக்குதல் மற்றும் தற்காப்பு ரீதியாக இந்த ஒரு சூழ்நிலைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று திரு நேதன் தனது வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தின் தொடக்கத்தில் ஒளிபரப்பு கருத்துக்களில் கூறினார் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் மற்றும் எங்கள் எதிரிகளுக்கு சொல்கின்றேன் நாங்கள் பதிலடி கொடுப்போம் எங்களுக்கு எதிராக எந்த பகுதியில் இருந்தும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி இருக்கும் என்றார் மொத்தத்தில் இந்த வாரம் மத்திய கிழக்கில் குழப்பத்தின் உச்சத்தில் தொடங்குகிறது மத்திய கிழக்கு போர் தொடங்குவதனால் தான் இந்த வாரம் தொடங்கலாம்